வெல்கம் டு மிஸ்டர் ஆர் எஜுகேஷனல் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷன் ஒவ்வொரு வாரமும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எழுற கேள்வி வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு பதிலளிச்சிட்ருக்கோம். காமனான கேள்வி இல்லை உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் பதிலளித்தா காமனாக எல்லாத்துக்கும் சில விஷயம் வந்து சென்றடையுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பண்ணுறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ மூலிமா. இல்லாட்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பெனிடிக் மேரின்றவங்க, சார் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் கவுன்சிலிங், வி ஆர் சஃபரிங் மோர் தென் ஒன் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் மட்டும் வித்தவுட் கோர்ட் கேஸ் இருக்குது கவுன்சிலிங்கிறப்ப கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்களை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம், கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ பெனிடிக் மேரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க, ஆக்கப்போத்த நேரம் ஆற பொறுக்கணும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நவம்பர் தேர்ட் வீக் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து கவுன்சிலிங்ஸ் மற்ற எல்லா ப்ராசஸும் வந்து மும்முரமாக நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட் வெயிட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக இது மட்டும் இல்லாமல் ஏதாவது தகவல் வந்து கேதர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை பதிவிடுவோம். ஸோ வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பெனிடிக் மேரி. அடுத்த சப்ஸ்கிரைபர் சசி ஐயப்பன், தேங்க்யூ சார், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட் சார், வெரி யூஸ்ஃபுல் டு மீ சார்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சசி ஐயப்பன். அடுத்த சப்ஸ்கிரைபர் ஃபாசில் ஃபாசில்ன்றவர், சார் ப்ளீஸ் எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கண்ணே. எம்பிஏ எம்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டிவாக ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜ்னால் 40,000 வந்து வச்சுருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்றப்ப கவுன்சிலிங் அதாவது டான்செட் எழுதியிருக்கீங்க, எழுதியிருந்தால் போதுமானது, மார்க் வருது வரல, உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. குறிப்பிட்ட காலேஜ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எஸ்என்எஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஃபீஸ் வந்து 60 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ மேலும் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே அட்மிஷன் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபாசில் ஃபாசில். சங்கர் சீன்றவரம், சார் சிஎம்எஸ்எல் பெட்டிஷன் ரிகார்டிங் டிஆர்பி பாலிடெக்னிக் ரிப்ளை, வென் கேன் ஹாவ் த எக்ஸாம்ஸ்னு கேட்டிருக்காங்க. சிஎம்எஸ்எல் பெட்டிஷனுக்கு வந்த பதில் மனு நாங்கள் கொடுத்துருந்தோம். கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு தேர்வு நடத்துறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றத அவங்க பதிலாக கொடுத்துருந்தாங்க. கொரோனாவோட பாதிப்பு குறையும் பட்சத்தில் சூழ்நிலை நார்மலாக இயல்பாகும் பட்சத்தில் தேர்வு நடக்கும் அப்படின்றத வந்து டிஆர்பி போர்டு வந்து பதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நெக்ஸ்ட் அக்டோபர் வரைக்கும் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு கம்மி, ஆனால் நவம்பர் மாதம் 2வது வாரம் 3வது வாரம் அனைத்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் வெளியாகும். எக்ஸாம் புதுசாக நடக்கிறத விட ஏற்கனவே கால் ஃபார் பண்ணி பெண்டிங்கில் இருக்க எல்லா எக்ஸாமையும் நடத்தி விட்டுருவாங்க. ஸோ யாரும் ஒரி பண்ண வேண்டாம், படிக்க ஆரம்பிச்சிருங்கன்றத இதற்கு முன்னாடி வீடியோவில் வந்து பதிவிட்டிருந்தோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். சங்கர் சிங், தேங்க்யூ ஃபார் கமாண்டிங். சிவா லீ, பாலிடெக்னிக் எக்ஸாம் ஜனவரி ஆர் பிப்ரவரிக்குள்ளே நடந்துருமா ஆர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வருமா? எக்ஸாம் கம்பல்சரி உங்களுக்கு பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடும், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி மெரிட் லிஸ்ட்டு ரெடி ஆகிடும். எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க. இனி பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் தேர்வாகும் பட்சத்தில் நீங்கள் அரசு ஊழியராக இருப்பீங்க. ஸோ அரியர் மாணவர்களவே ஆல் பாஸ் போட்டு ஓட்டு வங்கி சேகரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் எக்ஸாம் நடத்துறது ஒரு அடிப்படை நடத்தி அதில் மெரிட் லிஸ்ட்டில் போடுவாங்க இந்த தடவை. ஹோப் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறது தான், நவம்பர் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் பாலிடெக்னிக் டிஆர்பி கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ சிவாலி. எக்ஸாம் பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கும்ன்றது உங்களுக்கான பதில். அருள்குமார், தேங்க்யூ சார்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ அருள்குமார்.
ராஜா பாண்டியன்ற அடுத்த சப்ஸ்கிரைபர், பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் கோர்ட் கேஸ் பெண்டிங் சார்னு கேட்டிருக்காங்க. கோர்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எமர்ஜென்சி கேஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. பை கம்பேக் திஸ் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் வந்து கோர்ட்டும் தன்னோட பழைய ஷெடியூலுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போதைக்கு கோர்ட் வந்து திரும்பலை, இனமும் வந்து இம்பார்ட்டன்ட் கேஸு அட்வொகேட்ஸ்க்கே வந்து அனுமதி கிடையாது உள்ளுக்குள்ளார. ஸோ இம்பார்ட்டன்ட் கேஸ்க்கு உண்டான அட்வொகேட்ஸ்க்கு அதுவும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா நடந்துகிட்ருக்கு. இந்த பிஜிடிஆர்பி இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே கோர்ட் எப்போ முழுமையாக எல்லா கேஸுமே கோர்ட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குதோ அப்போ மட்டும்தான் வந்து தீர்ப்பு வரும். தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ராஜா பாண்டி. அடுத்த கமெண்ட், ஸ்னேகாராம் அகைன் ரியலி வெரி சப்போர்ட்டிவ் சேனல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்னேகாராம். அடுத்து அவங்களே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, வெரி நைஸ் சார், வெதர் யூ கியூ ஐடியா ஃபார் பிஹெச்டி ப்ராஜெக்ட் ஆல்சோன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தேவையான ப்ரொப்போசல் வந்து நாங்களே ரெடி பண்ணித்தரோம். உங்களுக்கு வேணும்னால் ப்ராஜெக்ட்டும் நாங்களே வந்து ஒரு காம்பாக்ட் ப்ரைஸில் வந்து ப்ராஜெக்ட் என்டையர் பிஹெச்டிக்கு உண்டான எல்லா ஒர்க்குமே வந்து நாங்களே பண்ணித்தரோம். ஸோ சென்டரோட நம்பர் கீழே இருக்குது, ப்ராஜெக்ட் செல் காமன் நம்பர், அதிலேருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் செல்லுக்கு உண்டான பர்சன் வந்து பேசுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கான்டாக்ட் நம்பரான 9976376489 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்னேகாராம். உங்களுக்கு நீட் இருக்குன்ற பட்சத்தில் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸ்னேகாராம். அடுத்த கமெண்ட், ரஞ்சித் குமார்ன்றவர், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் அப்ளிகேஷன் எப்போ வரும் சார் சொல்லுங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இப்போதைக்கு. ஏஐஜேஇ ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க எடுக்கிறேன்னு. இப்போ உள்ளே போகும்போது எலெக்ஷன் டைம்னால இப்போ கால் ஃபோர் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் சொற்பளவில் தான் இருக்குது. ஏற்கனவே இருக்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரல, அவங்களுக்கான ப்ராப்பராக ஒர்க் இல்லை. இப்போ நாளைக்கு எல்லா மாவட்டங்களையும் பேருந்துகள் இயங்கும் பட்சத்தில் புது ஆட்களை ஹையர் பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கான பதில் ஸ்டேட் யூன், நெக்ஸ்ட் வீக் இல்லை அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோவை பதிவிடுறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரஞ்சித் குமார் தேங்க்யூ. தென் த ஃபைனல் கமெண்ட் வந்து, தமிழரசி கோவிந்தவங்க, இஸ் தர் எம்ஓபி கிளாஸஸ் சார், ப்ளீஸ் அப்லோட் எம்ஓபி கொஸ்டின் பேப்பர் 2017 பாலிடெக்னிக் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. 2017 எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பாலிடெக்னிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சூனாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த வீடியோவில் வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கிளிப்பு மட்டும் இருக்கும். அந்த கிளிப்புக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொஸ்டின் பேப்பர் PDF வடிவில் இருக்கும். ஸோ வீடியோஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒன்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் எந்தெந்த வீடியோவில் ஏதாவது அப்டேட் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் அஸ் கமாண்டிங் அவர் சேனல். இதே போன்று உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தேன்னா நம்ம சேனல் கீழே வந்து அதாவது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லாத்தோட கமெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து பதிலளிக்கப்படும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.